ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த சிலபஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி. இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு நான் கீழே தரேன், எல்லாமே இருக்கும். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோட தான் இது. பட் ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போவும் சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எல்லாமே காமன் தான். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, மேட்ரிக்ஸ் அண்ட் கேல்குலஸ், அதாவது மேக்ஸ் ஒன்னுன்னு சொல்லுவாங்க, மூணு பைத்தான். ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட்டும் இங்கிலீஷும், இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டும் காமன் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர். ஸோ அதனால தான் இந்த பிடிஎஃப் வச்சு சொல்லியிருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கிடைக்கும், சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டானமஸ் காலேஜுக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாமில் சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். எக்ஸாமில் சில மாற்றங்கள்னா அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய மார்க்கிங் ஸ்கீம் என்ன, அது மட்டும்தான் மாறும் தவிர மீதி எல்லாமே அதே தான் இருக்கும். போர்ஷன்ஸு சிலபஸ் எல்லாம் இதே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வாட்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ கிரெடிட் பாயிண்ட் இதுக்கு வந்து மூணு அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்னா லெக்சரர், டீனா டுட்டோரியல். ஸோ மொத்தமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அப்படிங்கிறனால கிரெடிட் பாயிண்ட் வந்து மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு யூனிட் ஒன்னு, யூனிட் டூ நானோ கெமிஸ்ட்ரி, யூனிட் த்ரீ வந்து ஃபேஸ் ரூல் அண்ட் காம்போசைட்ஸ், அண்ட் யூனிட் ஃபோர் வந்து ஃபியூவல்ஸ் அண்ட் கம்பஷன்ஸ், அண்ட் யூனிட் ஃபைவ் வந்து எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். மொத்தத்தில் இது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்ந்தது தான், முக்கியமாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. மொத்தமாக நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வராது. கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் வரும். பட் ஃபஸ்ட் செமஸ்டரில் வராது, அடுத்தடுத்த வரும் சப்ஜெக்ட்ஸ், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் மேஜராக படிப்பாங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினால நம்ம நீட்டாக வந்து ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் ஈக்குவேஷன்ஸ் ஸ்பாட் கரெக்டாக எழுதிக்கணும். அண்ட் ஆல்சோ எல்லாமே நம்ம வந்து 12th அண்ட் 11th 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் விலாவரியாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ யூனிட் ஒன்று பாருங்கள், வாட்டர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், வாட்டர் சோர்சஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ், வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் டெஃபினிஷன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கலரு, செட்டர்பிலிட்டி, பிஹெச், ஆல்கனிட்டின்னு சொல்லி அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. டிடிஎஸ், சிஓடி, பிஓடி. ஸோ எல்லாமே நம்ம அதை பற்றி தான் இருக்கும், முனிசிபல் வாட்டர். ஸோ ட்ரீட்மெண்ட்டு, ஸோ இந்த பகுதி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், டிஸ்இன்ஃபெக்ஷன், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. ஸோ இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சுருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டீசாலினேஷன் ஃபஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு இதுதான் வரும். அண்ட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் சொல்லி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. பாய்லர்ஸ் ட்ரபிள்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அந்த ஸ்கேலஸ், லஜ்ஜெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து ப்ரைமிங் அண்ட் ஃபார்மிங், ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு வந்து மெயின் டாபிக், அதில் இருக்க சப் டாபிக் தான் இது. எது? இந்த அர்சனிக் முடி. முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இது மட்டும். அடுத்து டீசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டருக்கு இது மட்டும், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். பாய்லர்ஸ் ட்ரபிளுக்கு வந்து இது முடி இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர், மொத்தம் அஞ்சு டாபிக் என்னும் போது இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க, அது வந்து நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம் செமஸ்டரில். ஸோ நம்ம யூனிட்டுன்னு வரும்போது நீங்கள் எல்லா யூனிட்டும் நான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு 16 மார்க்கு அப்படி ஃபஸ்ட் ஒன் கேட்டாங்கன்னா மேலே ஒன்று, ஆர் சாய்ஸ் கீழே ஒன்று தான் கேட்பாங்க. 2 மார்க்கு ஒரு லெசன்லேருந்து, ஒரு யூனிட்லேருந்து 2 மார்க் வரும். நான் சொல்கிறது செமஸ்டருக்கு. இன்டர்னல் அசஸ்மெண்ட் வச்சாங்கன்னா 3 16 மார்க் கேட்பாங்க, ஒரு 5 2 மார்க் கேட்பாங்க, ஒரு 50 60 மார்க் தான் எக்ஸாமே இருக்கும். சரிங்களா, அது கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். நானோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. அடுத்தது சைஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒன்று டாபிக் வருது, டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல். ஸோ எல்லாமே பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் முடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க டாபிக்ஸ் எல்லாம். சரிங்களா, அடுத்தது ஃபேஸ் ரூல் அண்ட் காம்போசைட்ஸ். ஃபேஸ் ரூல் தனி டாப்பிக்கு, காம்போசைட்ஸ் தனி. அப்போ இது இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம், இதுலேருந்து ஒரு 16 மார்க் வரும், அந்த காம்போசைட்ஸ்லேருந்து ஒரு 16 மார்க் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாமே அந்த பேசிக்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. சரிங்களா, நீங்கள் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிம்பிள் யூகோடெக் ஃபேஸ் டயக்ராம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெர்மல் அனாலிசிஸில், ஸோ காம்போனன்ட் சிஸ்டம், லெட் சில்வர் சிஸ்டம், பேட்டின்ஷன் ப்ராசஸ், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதுலேருந்தா கேட்பாங்க. பட் உங்களுக்கு இப்போ எதுவுமே புரியாது, நான் டாபிக் மட்டும் சொல்லிடுறேன், எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், பயப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த சிலபஸை நான் உங்களுக்கு சொல்கிறதே. ஸோ காம்போசைட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸு, டெஃபினிஷன்ஸு, கான்ஸ்டியூஷன்ஸு, ஹைப்ரிட் காம்போசைட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. ஃபியூல்ஸ் அண்ட் கம்பஷன்ஸ் வரும்போது ஃபியூல்ஸ் ஃபுல்லாக தியரி தான் இருக்கும். சரிங்களா, அதில் பாருங்கள் எல்லாம் மெத்தடு தான் இருக்கும்.
என்னெல்லாம் மெத்தட் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதுவும் ரெண்டாக பெரிய பாருங்கள், ஃபியூவல்ஸ் அண்ட் கம்பஷன். ஃபியூவல்ஸ் தனி டாப்பிக்கு, கம்பஷன் தனி டாப்பிக்கு, இதுலேயும் 16 மார்க் 16 மார்க் பெரிய ஈஸியாக சொல்லிடலாங்க. இப்போ நமக்கு ஒரே லெசனில் இருந்தால் 2 16 மார்க் வரும், மேலேயும் கீழேயும் ஆர் சாய்ஸில். அப்போ 5 16 மார்க்கில் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்குறாங்கன்னா 1st 16 மார்க் மேலே இருக்கும், 2nd 16 மார்க் மேலே கீழே இருக்கும், ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதணும். இந்த மாதிரி யூனிட்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சரிங்களா. என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, ஃபியூவல்ஸ்லேருந்து ஒன்று வரும், கம்பஷன் ஆஃப் ஃபியூவல்லேருந்து ஒன்று வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதுலேயும் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, இதுலேருந்து தான் அவங்க கொஷின்ஸே கேட்குறக்காது அதிக வாய்ப்பு. எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ்னால் பேட்டரிஸு, ப்ரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி ஆல்ரெடி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருந்தது, நமக்கு டெலீட் பண்ணியிருந்தாங்க இந்த பேட்சுக்கு சரிங்களா. ப்ரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி, பேட்டரிஸ், டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ், பேட்டரி தண்ணி டாப்பிக்கு எப்போவுமே பிரித்து படிங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பிரிச்சுக்கோங்க, ரெண்டு பாதியாக இப்போ லெசனை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதி ஈஸியாக நல்லா படிச்சிட்டிங்கன்னா, ஒரு பாதியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தாலே என்னென்னா உங்களால் ஒரு 16 மார்க் ஈஸியாக எழுத முடியும். இல்லை ரொம்ப முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு டாபிக் ஒரு பாதியாவது நல்லா படிங்க, நம்மளால் ஸ்கிப் பண்ணவே முடியாது, 5 16 மார்க் எழுதிடலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ், மாஸ் டிஃபெக்ட், பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் 10th லெசனில் படிச்சிருக்கோம். நியூக்ளியர் வாட்டர் பவர் பிளான்ட்டு, பிரீடர் ரியாக்டர், சோலார் எனர்ஜி கன்வர்ஷன்ஸ் ரொம்ப பாருங்கள், பேசிக்கான டாபிக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், விண்ட் எனர்ஜி முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான டாபிக். இதுலேருந்து ஒரு கேள்வி வரும், பேட்டரிஸ் அப்படிங்கிறது தனி டாபிக். பேட்டரிஸ்லேயே இந்தந்த பேட்டரிஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து ஃபியூவல் செல்ஸ், ஃபியூவல் செல்ஸில் H2O2 ஆல்ரெடி நம்ம 12th இருந்துச்சு, டெலிட் பண்ணிட்டாங்க. மைக்ரோபியல் ஃபியூவல் செல் வந்து பயாலஜியில் படிச்சிருப்பீங்க, அண்டு சூப்பர் கெப்பாசிட்டஸ் அப்படின்னு சொல்லி டைப்ஸு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு வேணால் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கசகசன் இருக்கும், ஆனால் ஈஸி தான் சரிங்களா. இதுலேயும் உங்களால் முடியலன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க சரிங்களா. டாபிக் டாப்பிக்காக இருக்குது, டாபிக் வைஸ் நீங்கள் கவர் பண்ணுங்கள் ஓகேவா. காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் மாதிரி கிடையாது, நமக்கு ஒரு டாபிக்னால் எல்லாமே அதை படிக்கணும், அப்போ தான் வந்தனால் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. நமக்கு 12th கேட்ட மாதிரி ஏபிஎல்லாம் போட்டு கேட்க மாட்டேன், 16 மார்க்னால் ஒரு ஏன்னு போட்டால் 8 மார்க்காக இருக்கும், அப்புறம் பீன் போட்டு இன்னொரு 8 மார்க்காக இருக்கும், ஆர் சாய்ஸில் இன்னொரு ஏ போட்டு இன்னொரு 8 மார்க் இருக்கும், பியில் இன்னொரு 8 மார்க் இருக்கும். அப்போ யூனிட் 1ல் இப்படி தான் கேட்பாங்க. அப்போது ஏதோ ஒரு 16 மார்க் வந்ததுன்னா, ஸ்ட்ரைட்டாக 16 மார்க் வந்ததுன்னா லக்கு தான். ஸோ அப்போ இந்த ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், எல்லா லெசன்லேயும் 2 2 2 மார்க் கேட்பாங்க, இதுதான் வந்து செமஸ்டரோட பேட்டர்ன். அண்ட் ஆல்சோ இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன், 5 2 மார்க் வர மாதிரி இருக்கும், ஒரு 3 16 மார்க் கேட்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் எக்ஸாம் இருக்கும், அது 50 கூட கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. அது இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட பாயிண்ட்ஸு, அந்த மார்க்ஸ் எல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தியரி வந்து செமஸ்டருக்கு 100 கேட்பாங்க, 100 மார்க்கில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, 60 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதை நான் கரெக்டாக பார்த்துட்டு சொல்கிறேன், 40 மார்க் இன்டர்னல் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்டர்னல்னால் அசைன்மெண்ட்டு, அந்த இன்டர்னல் டெஸ்ட்டு, இன்டர்னல்னால் அசைன்மெண்ட்டுங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க 2 அசைன்மெண்ட்டு, அப்புறம் 2 இன்டர்னல் டெஸ்ட்டு வைப்பாங்க சரிங்களா. நம்ம மிட்டம் டெஸ்ட்டு மாதிரி 2 இன்டர்னல் டெஸ்ட்டு வைப்பாங்க. இந்த மார்க்ஸோட இதெல்லாம் வந்து இன்டர்னல் மார்க்காக எடுத்துக்குவாங்க, அட்டண்டன்ஸோடு சேர்த்திங்க உங்களுக்கு சரிங்களா. சரி, இதை பற்றியில் விளாவரியாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் உங்களுடைய டாபிக். ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிடையாதனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அதனால் கெமிஸ்ட்ரி கோட்டை விட்றாதீங்க, நல்லா படிங்க. ஸோ ஃபிசிக்ஸை பற்றி நேற்று நம்ம பார்த்துறோம், அடுத்த வீடியோவில் பைத்தானை பற்றியும் பார்த்துறோம், இங்கிலீஷ் பற்றியும் பார்த்துறோம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எதாவது டவுட்னா இன்ஸ்டா ஐடிக்கு வந்து பேசுங்கள். தேங்க்யூ.